இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் 4வது தவணை பணம் எப்போது வங்கிக்கு வரும் என்பது குறித்தும், மேல்முறையீடு செய்து இதுவரை பணம் வராமல் இருப்பவர்களுக்கு எப்போது பணம் கிடைக்கும் என்பது குறித்தும் முக்கியமான தகவல் ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தில் விண்ணப்பித்த தகுதியான பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இதுவரை 3 தவணை பணம் அவர்கள் வங்கி கணக்கில் 1000 1000ஆக செலுத்தப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் தங்களுக்கு தகுதி இருந்தும் இதுவரை உரிமை தொகை கிடைக்கலன்னு சொல்லிட்டு 11 லட்சத்திற்கு மேற்பட்ட பெண்கள் மேல்முறையீடு செய்தனர். அவர்களுக்கு நவம்பர் 25ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 5ஆம் தேதிக்குள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்பட்டதா அல்லது நிராகரிக்கப்பட்டதான்னு சொல்லிவிட்டு SMS மூலமாக தெரிவிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து மேல்முறையீடு செய்தவர்களுக்கு ஃபோன் கால் மூலமாகவும் நேரடியாக அதிகாரிகள் வீட்டுக்கே கால ஆய்வு மேற்கொண்டாங்க. இந்த கால ஆய்வில் குடும்ப உறுப்பினர்கள் பெயர், குடும்ப உறுப்பினர்கள் எத்தனை பேர் வேலைக்கு போகிறாங்க, அவங்களுடைய வருமானம் என்ன, சம்பளம் என்ன, நிலம் இருக்கா இல்லையா, இந்த நிலம் மூலமாக PM கிசான் திட்டத்தில் பயன்பெறுறாங்களா, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. கால ஆய்வு முடிந்து நவம்பர் 25லேருந்து டிசம்பர் 5ஆம் தேதிக்குள் SMS வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த டைமில் சென்னையில் ஏற்பட்ட புயல் காரணமாக இந்த கால ஆய்வு மேற்கொள்ளும் பணியும் நிறுத்தப்பட்டது. மகளிர் உரிமை திட்டத்தில் மேல்முறையீடு செய்த பெண்கள் யாருக்குமே அவங்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்பட்டதா அல்லது நிராகரிக்கப்பட்டதான்னு சொல்லிட்டு எந்த ஒரு SMS-உமே வரல. தற்போது புதிய தகவலின்படியும் பார்த்திங்கன்னா டிசம்பர் மாத இறுதிக்குள் பார்த்திங்கன்னா மேல்முறையீடு செய்த 11 லட்சத்திற்கு மேற்பட்ட பெண்களுக்கு அவங்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்பட்டதா அல்லது நிராகரிக்கப்பட்டதான்னு சொல்லிட்டு SMS வரும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை கிடைப்பது சந்தேகம் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதேமாதிரி இதுவரை 3 தவணை பெற்ற தகுதியான பெண்கள் பார்த்திங்கன்னா டிசம்பர் 15ஆம் தேதி அவங்களுடைய வங்கி கணக்கில் 1000 ரூபாய் வழக்கம் போல் செலுத்தப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதிலே தகுதியான பெண்கள் இதுவரை 3 தவணை பணம் வாங்கியிருந்தாலும் அவங்களுடைய வருமானம் அதிகரித்திருந்தாலோ அல்லது 4 சக்கரம் வாங்கியிருந்தாலோ அவங்களுக்கு உரிமை தொகை கிடைப்பதற்கு வாய்ப்பு குறைவு தான். ஏன்னா மாதம் மாதம் தொடர்ந்து ஆய்வு நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. இதனால் மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணும்போதே என்னென்ன விதிமுறைகள்லாம் சொல்லியிருந்தாங்களோ அதுக்கெல்லாம் நீங்கள் தகுதியான நபராக இருந்தால் தான் உங்களுக்கு உரிமை தொகை கிடைக்கணும் கூறப்பட்டுள்ளது. இதனால் 3 தவணை இது வரைக்கும் பணம் பெற்று நீங்கள் தகுதியான நபராக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் 15ஆம் தேதி உரிமை தொகை வங்கி கணக்கில் செலுத்தப்படும். மேல்முறையீடு செய்த பெண்களுக்கு அவங்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்பட்டதா அல்லது நிராகரிக்கப்பட்டதான்னு SMS வந்த பிறகு தான் அவங்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்பட்டதுன்னு SMS வந்தால் தான் உரிமை தொகை கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் அவங்களோட விண்ணப்பம் ஏற்கப்பட்டதுன்னு சொல்லிவிட்டு மெசேஜ் வந்த பிறகு அவங்களுக்கு 1 ரூபாய் கிரெடிட் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்லாம் கரெக்டாக ஒர்க்காதுன்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. அந்த மாதிரி அமௌண்ட் வந்த பிறகு தான் உங்களுக்கு உரிமை தொகை கிடைக்கும். இந்த மாதம் மேல்முறையீடு செய்தவருக்கு உரிமை தொகை கிடைப்பது சந்தேகம் தான். ஆனால் இதுவரை 3 தவணை பெற்ற பெண்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் 15ஆம் தேதி உரிமை தொகை கிடைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.